ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்க ஜேபிஎம் கேமிங், நான் உங்கள் ஜேபிஎம் குமார். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்க அப்படின்னா, குயின் வாக் எப்படி பண்ணுறது. அதாவது நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா அந்த குயின் வாக் பண்ண தெரியாமல் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு பெரிய லெவல் பிளேயருக்கு வந்து ஒரு குயின் வாக் தான் வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயமாகவே இருக்கும். நான் வந்து ஏற்கனவே இந்த ஹைப்ரிட் அட்டாக் ஸ்ட்ராட்டஜி பற்றி நான் வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு என்ன பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் குயின் வாக் வந்து உங்களுக்கு தனியாக வீடியோ வேணுமா அப்படின்னு கேட்டிருப்பேன். ஆமாம், நிறைய பேர் வந்து வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, குயின் வாக் வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். பழகிட்டோம், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஈஸியாக அமைஞ்சிரும். அதுக்கான ஒரு சில அட்டாக்கும் அதுக்கப்புறம் ஒரு சில டிப்ஸை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பேஸ் தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். குயின் சார்ஜ் லாலுன்னு தான் நம்ம வந்து பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம பிளிம்பை யூஸ் பண்ணி நம்ம அந்த ஈகிளை வந்து நம்ம எடுத்துடலாம். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஈகிள் வந்து எப்போனாலும் ஆக்டிவேட் ஆகும் குயின் சார்ஜ் பண்ணும்போது. அதனால் மோஸ்ட்லி வந்து நம்ம இந்த பேஸில் வந்து இதுதான் வந்து ஒரு பவர்ஃபுல்லான விஷயம். அதனால் வந்து நம்ம ஈகிள் எடுக்கிறது ரொம்ப ஒரு பெஸ்ட்டான விஷயம். இப்போ இங்கே நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், குயின் வந்து ஆப்போனண்டோட குயின் வந்து அதாவது கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது, அப்கிரேடில் இருக்குது. அதனால் நமக்கு வந்து குயின் சார்ஜ் லாலுன்னா வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது. இப்போ வந்து நம்ம குயினை வந்து ட்ராப் பண்ணுறோம். குயினை இந்த பக்கம் ட்ரா பண்ணுறதுக்கான முக்கியமான ரீசன்களை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கம்பார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஏர் டிஃபென்ஸ், அதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த டவுன் ஹால் பக்கத்தில் இருக்க ஏர் டிஃபென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ரெண்டு ஏர் டிஃபென்ஸையும் வந்து நம்ம இந்த குயினை வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக நம்ம குயின் சார்ஜில் ஆலோன் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ வந்து அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு கம்பார்ட்மெண்ட்டை ஓப்பன் பண்ணணும். இப்போ நம்ம ஃபஸ்ட் நம்ம குயினை வந்து ட்ரா பண்ணலாம். இப்போ இந்த பலூனை வந்து எதுக்கு நிறைய பேர் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னு கேட்பாங்க. இது கோகோலூன், இது என்ன அப்படின்னா, இந்த ஏர் பாம்ஸ், ஏர் மைன்ஸ், சீக்கிங் மைன்ஸ், சீக்கிங் ஏர் மைன்ஸ்லாம் இருக்கும்ல, இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து எடுத்துக்கும். இதனால் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஹீலர்ஸ்க்கு வந்து பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படிங்கிறக்காக நம்ம வந்து பலூன்ஸ் வந்து நம்ம ட்ராப் பண்ணுறோம். இது நிறைய பேருக்கு வந்து ஒரு சிந்தனையாக இருக்கும், எதுக்கு நம்ம இந்த பலூனை வந்து ட்ராப் பண்ணிட்டு இங்கே வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு. கண்டிப்பாக வந்து நம்ம இங்கே ட்ராப் பண்ணி ஆகணும். இது வந்து ரெண்டாவது விஷயமாக வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா, வால் பிரேக்கர்ஸ். வால் பிரேக்கர்ஸ் வந்து உங்களுடைய குயினை வந்து எந்த பக்கம் போக வைக்கணும் அப்படிங்கிறதுல வந்து ஒரு மெயினான ஒரு பங்காற்றுறது வந்து வால் பிரேக்கர் தான். அதனால் வால் பிரேக்கரை நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு வால் பிரேக்கரை இறக்கி விட்டு செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா பாம்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து சுவாகா ஆயிரும். அப்புறம் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு வால் பிரேக்கர் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மீதி வந்து நீங்கள் ட்ராப் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் சூப்பர் வால் பிரேக்கர் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த டவுன் ஹால் கம்பார்ட்மெண்ட்டே வந்து ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம். பட் ஆனால் எனக்கு வந்து இப்போ நான் சூப்பர் வால் பிரேக்கர் வந்து என்கிட்ட இல்லை. இப்போ நம்ம வந்து இனிமேல் தான் வந்து அதை அன்லாக் பண்ணணும். அதனால் நான் இப்போ சூப்பர் வால் பிரேக்கர் இல்லை அப்படிங்கிறனால வந்து நான் இந்த சாதா வால் பிரேக்கர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். கொஞ்சம் வளர்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஃபனலிங் செட்டப்பை வந்து நம்ம பார்த்துடலாம். இது எதுக்கு நமக்கு இங்கே ஒரு பேபி ட்ராகன் வந்து இறக்கி விட்றோம் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த பராக்ஸ் குயின் வந்து இந்த இடத்துல நம்ம காலி பண்ணல அப்படின்னா இந்த பராக்ஸ் அப்படி லைனை இந்த பக்கம் வெளியே சுற்ற ஆரம்பிச்சிடும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பிளாக், அதாவது அதுக்கு ஒரு பாத்தியம் கிரியேட் பண்ணுறதுக்காக நம்ம இங்கே ஒரு பேபி ட்ராகன் யூஸ் பண்ணி இந்த ரெண்டு பராக்ஸை எடுத்துட்டோம் அப்படின்னா, இதுக்கு அடுத்ததுல இருக்க ஒரே ஒரு பராக்ஸை மட்டும் எடுத்துகிட்டு உள் கம்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறது தான் அதோடைய ஒரு மெயினான வேலையாக இருக்கும். இப்போ நம்ம சொல்கிறது நடக்கும், இந்த பராக்ஸை வந்து நம்ம குயின் வச்சு தான் எடுப்போம். இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உள்ள கம்பார்ட்மெண்ட், அதாவது இந்த ஹோல் கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து குயின் வந்து உள்ளே போகிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பார்த்திங்க அப்படின்னா ஃபனலிங் வந்து ரொம்ப 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 முக்கியம் குயினில். அதாவது குயின் பாக் பண்ணும்போது ஃபனலிங் வந்து இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஃபனலிங் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக வந்து கிளியர் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த சைடில் வந்து நிறைய ஃபயரிங் ஆகுது, அதாவது குயின் மேலே வந்து அதிகமான டேமேஜ் விழுறதுனால நம்ம வந்து ரேட்ஸ்பில் வந்து இப்போ யூஸ் பண்ணல. இன்னும் கொஞ்சம் தள்ளி போன உடனே இன்னும் அதிகமான ஒரு ஃபயரிங் வந்து தாங்க வேண்டியிருக்கும் இந்த குயின். அதனால் பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் நம்ம ரேட்ஸ்பில் யூஸ் பண்ணுறோம். இவ்வளோ நேரம் ரேட்ஸ்பில் யூஸ் பண்ணாமல் இருந்தது காரணம் இதுதான். நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு குயினை ட்ராப் பண்ணி குயின் வாக் பண்ண ஆரம்பித்த உடனே ரேட்ஸ்பில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் சிக்கலாக வந்து முடியும். பார்த்திங்களா, அந்த விளங்காத வால் பிரேக்கரை எந்த கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ண சொன்னால் எந்த பக்கம் ஓப்பன் பண்ணி வச்சிருக்குன்னு. இந்த மாதிரி தான் ஏடாகுடமான விஷயங்கள் நடக்கும். ஆனால் அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு குயினை வந்து சாகாமல் இருக்க வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஹீலர்ஸ் வந்து பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னா மல்டி டார்கெட்டிங் இன்ஃபார்மர் இருக்கும்போது கொஞ்சம் மோசம். இங்கே பார்த்திங்கன்னா கிரவுண்ட் டார்கெட்டிங் எக்ஸ்போ இருக்குது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்னொரு ரேஜ் பில் வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ரேஜ் பில் வந்து யூஸ் பண்ண வேண்டியதுக்கு கண்டிப்பாக. ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா குயினுக்கு வந்து ஒரு ஹெவி ஃபயரிங்கை பாருங்கள் எவ்வளோ ஃபயரிங் ஆகுதுன்னு. இந்த மாதிரி ரெண்டு எக்ஸ்போ ரெண்டு இன்ஃபர்னோ வந்து நம்ம குயினை வந்து டார்கெட் பண்ணுது. அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து அந்த இடத்துல ரேஜ் பில் யூஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா மறுகையாக பண்ணிடும் குயினை. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு ஃப்ரீஸை யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு மல்டி டார்கெட்டிங் இன்ஃபர்னோ, அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்போ வந்து நம்ம லாக் பண்ணியிருக்கோம் இது மூலமாக. அதுவும் இல்லாமல் இந்த ஏர் ஸ்வீப்பர் இருக்குது பாருங்கள், கழுதை குயினை விட்டு பிரிச்சே வச்சிடும் அந்தல அந்த ஹீலரை. அதனால் பார்த்திங்க அப்படின்னா ஏர் ஸ்வீப்பரே முடிஞ்ச வரைக்கும் மடக்கிருங்க அந்தல. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய டவுனால் வந்து எடுத்துகிட்டு இருக்கு குயினு. இப்போ நம்ம ரேஸ்பில் இருக்கிறனால கொஞ்சம் பிரச்சனை இல்லை. ஆனால் இன்னும் கொஞ்சம் தள்ளி போன பிறகு தான் நமக்கு வந்து இன்னும் பிரச்சனைகள் இருக்குது.
நான் சொன்ன மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஆர் ஸ்வீப்பர் என்ன பண்ணுதுன்னு பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்போ இருக்குது, அந்த ஒரு எக்ஸ்போ கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சைடு லாலூன் பார்த்திங்க வந்து கிளியர் ஆயிரும். இப்போ வந்து நம்மளுடைய லாலூன் பார்த்திங்க வந்து கிளியர் ஆனதுனால நம்ம வந்து லாவா லூன்ஸ் வந்து அந்த பக்கம் ட்ராப் பண்ணி நம்ம எடுத்துட்டோம். நம்ம நினச்ச மாதிரியே ரெண்டு ஆர் டிஃபென்ஸை வந்து நம்ம இந்த பக்கம் எடுத்துருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆர் டிஃபென்ஸை வந்து அந்த பக்கம் வந்து விட்டு வச்சுருந்து அந்த பக்கத்தில் உள்ள லாவா லூன்ஸ் வந்து அந்த பக்கம் கவர் பண்ணி எடுத்துருச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதுக்கப்புறம் உங்களோட குயின் வந்து உயிரோடு இருக்கணும், அது மட்டும்தான் மேட்ரு. மற்றபடி இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒன்று செய்ய வேண்டாம். ஃபஸ்ட்டு அந்த 3 நிமிஷம் அட்டாக்கில் ஒரு 2 நிமிஷம் அதாவது 1.5 நிமிஷம் பார்த்திங்க அப்படின்னா குயின் வந்து உங்கள் கண்ட்ரோல்லே இருக்கணும். ஒரு குயின் வாக் பண்ணிங்க அப்படின்னா அந்த 1.5 நிமிஷம்னே குயின் வந்து உங்கள் கண்ணிலே தான் இருக்கணும். அதுக்கப்புறம் உள்ள மினிதி 1.5 நிமிஷத்தில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் லாவா லூன் பண்ணிங்கன்னா அதில் ஒரு கண்ணும் குயின் சார்ஜில் ஒரு கண்ணும் வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக நீங்கள் வந்து குயின் சார்ஜில் வந்து ஒரு ப்ரோ ஆகிடலாம். நீங்கள் குயின் சார்ஜில் பெரிய ஆள் ஆகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. இப்போ இதே குயின் சார்ஜ் வந்து இப்போ நான் தெளிவாக பண்ணியிருக்கேன். இதே வந்து ஒரு ஃபெயிலான ஒரு அட்டாக்கையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். எப்படி உங்களுக்கு குயின் சார்ஜ் வந்து நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஃபெயில் ஆகும் அப்படிங்கிறத வந்து நான் அதே நான் காட்டுறேன். அதே நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு விஷயமா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த பேஸில் வந்து நான் குயின் சார்ஜ் பண்ணுவேன், ஆனால் நான் ஃபெயில் ஆகிட்டேன். இது பார்த்திங்க அப்படின்னா குயின் சார்ஜ் மைனஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணுறோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக ஈகிளே இல்லை, அது வேறு ஒரு விஷயம். இப்போ வந்து நம்ம இந்த பிளிம்பை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சிங்கிள் டார்கெட்டிங் இன்ஃபர்னோ இருக்க அந்த கம்பார்ட்மெண்ட் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு டேஞ்சரான விஷயம். ஏன்னா நம்ம ஈகிளுக்கு அடுத்த சிங்கிள் டார்கெட்டிங் இன்ஃபர்னோ தான் குயின் சார்ஜில் வந்து நம்ம வந்து ஒரு பெரிய விஷயமாக நம்ம வந்து பார்ப்போம். அதனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த கம்பார்ட்மெண்ட்டை வந்து நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இப்போ இதை க்ளீன் பண்ண பிறகு பார்த்திங்க அப்படின்னா இந்த குயினே வந்து எடுத்துருன்னு நினைக்கிறேன். எட்டி எடுத்துருன்னு பார்த்துட்டு எடுத்த பாடு இல்லை, அது அவ்வளோதான் டைம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி படுத்துட்டு இருந்தாலே. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பாட்டம் சைடில் வந்து நம்ம குயின் சார்ஜ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அந்த எட்டி பிளிம்பு என்ன பண்ணிச்சு அப்படின்னா அந்த சைடு ஹோல் ஒரு கம்பார்ட் பண்ணி வந்து காலி பண்ணிடுச்சு. இப்போ வந்து நம்ம இங்கே குயின் வாக் பண்ணுறது காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ என்ன எதுக்காக நம்ம இந்த பக்கம் குயின் வாக் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய டவுன் ஹால் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு வந்து ஒரு ஈஸியான ஒரு பாத்திங்காக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் வரும். அதனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு வந்து நீங்கள் குயின் வாக் பண்ணுறதுக்கு வந்து அதிகமாக வந்து நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுப்பீங்க. இப்போ நானும் அதே மாதிரி தான் ப்ரையாரிட்டி கொடுக்குறேன். நீங்கள் வந்து இப்போ பலூன்ஸ் வந்து நம்ம ட்ராப் பண்ணி உள்ள இருக்க ஏர் சிக்கிங் மெயினாக வந்து செக் பண்ணிட்டோம். எல்லாமே இது கரெக்டாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். ஃபனலிங்காக பேபி ட்ராகன் பார்த்திங்க அப்படின்னா பேபி ட்ராகன் கரெக்டான இடத்துல ட்ராப் பண்ணியிருக்கோம். இந்த செக்ஷன் முடிஞ்ச உடனே குயின் வந்து கண்டிப்பாக உள்ளே தான் போய் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்குன்னு பார்த்தா குயின் எங்கே போகுது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் இப்போ நடக்கும் பாருங்கள். வால் பிரேக்கர்ஸ் வந்து நம்ம இப்போ ட்ராப் பண்ணலாம். இப்போ அதே மாதிரி இந்த வால் பிரேக்கர்ஸ்லேயே வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு வால் பிரேக்கர் ட்ராப் பண்ணுங்க. ஏன்னா மேபி அங்கே ஒரு ஜெயின் பாம்பு இல்லை சாதா பாம்பு இருந்தால் கூட வால் பிரேக்கர் வந்து பொட்டுன்னு போயிடும். இதே இது நீங்கள் சூப்பர் வால் பிரேக்கர் வச்சுருந்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. இது வந்து சாதா வால் பிரேக்கர் அப்படிங்கிறனால ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ வந்து நம்மளுடைய ஆப்போனண்ட்டோடைய கிங்கை வந்து நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிறனால கண்டிப்பாக நம்ம ஃபஸ்ட்டே ஒரு ரேஜ் பல் யூஸ் பண்ணி தான் ஆகணும். இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டே வந்து நம்மளுடைய குயினோட ஹெல்த்தை வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த கிங் குறைச்சிரும் அப்படிங்கிறனால வந்து நம்ம குயின் வாக்கு வந்து சரியாக அமையாது. இப்போ இங்கே ஒரு பெரிய பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ கேனனுக்கு போகுமா இந்த ஆர்மி கேம்ப் போகுமா குயின் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு யோசிச்சு வைக்கணும். கண்டிப்பாக சொல்கிறேன் கேனனுக்கு வந்து போகும் அப்படின்னு தான் நான் நினச்சிருந்தேன். ஆனால் பார்த்திங்க அப்படின்னா ஆர்மி கேம்ப் போயிடுச்சு. இப்போ தான் இதில் ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. இப்போ நம்மகிட்ட கிங் இல்லை, அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். கிங் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த ஸ்பெல் ஃபேக்ட்ரி அதாவது நம்ம இப்போ ஒரு கோல்டு மைன் வச்சுருக்கோம், இந்த கோல்டு மைனுக்கு அப்புறம் இருக்கிற ஸ்பெல் ஃபேக்ட்ரி சைடு வந்து நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா குயின் வந்து உள்ளே போயிருக்கலாம், சான்ஸ் இருக்குது. மேபி அந்த ஸ்பெல் ஃபேக்ட்ரி பக்கம் நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ அந்த குயின் கிராண்டோட ரெண்டுமே கிடையாது. அதனால் பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு பெரிய சிக்கலாக அமைஞ்சிருச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா குயினை வந்து நீங்கள் என்ன முக்கு முக்குனாலும் குயினை வந்து உள்ளே கொண்டு போக முடியாது. இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நிறைய வாட்டி குயின் வாக் பண்ணும்போது நீங்கள் வந்து பார்ப்பீங்க. அதனால் பார்த்திங்க அப்படின்னா குயின் வாக் பண்ணும்போது நீங்கள் வந்து ஐயோ நம்ம வந்து தப்பாக பண்ணிட்டோமா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா எக்கச்சக்கமாக வாண்டி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு பேஸ் போயிட்டீங்க குயின் வாக் பண்ணிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கு அப்படின்னா அந்த பேஸ் வந்து ட்ரிப்பிள் பண்ணணும்னு பார்க்காதீங்க. அந்த பேஸை வந்து ஒரு 4 பிரிச்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு 2 அதாவது ஹாஃப் பாதி இடத்தையே வந்து நம்ம அந்த குயினை வச்சு எடுத்துடணும். அதாவது ஒரு 1% ஆகுது, ஒரு 10-25% வந்து நம்ம குயினை வச்சு எடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நீங்கள் வந்து குயின் சார்ஜ் வந்து ஈஸியாக ட்ரை பண்ணிடலாம். அதாவது ஈஸியாக உங்களுக்கு வந்து ஒரு ட்ரிப்பிள் பண்ணி கொடுக்குற ஒரு ஆர்மி எல்லா ஆர்மி கூட வந்து நீங்கள் இதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் குயின் சார்ஜ்னு வச்சுட்டிங்க அப்படின்னா குயின் சார்ஜ் லாலூன் பண்ணலாம், ஹைப்ரிட் பண்ணலாம், இந்த மாதிரி குயின் சார்ஜ் மைனஸ் பண்ணலாம், தனியாக குயின் சார்ஜ் ஹாக்ரைடர்ஸ் ட்ரை பண்ணலாம். எட்டி இருக்குது, எட்டி ஸ்மாஷ் இருக்குது, பெக்கா ஸ்மாஷ் இருக்குது, நிறைய இருக்குது. அதில் வந்து நீங்கள் எந்த அட்டாக்னாலும் ட்ரை பண்ணலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த குயின் சார்ஜை வந்து ஃபஸ்ட்டு பழகிறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால் குயின் சார்ஜ் வந்து இது ஒரு பார்ட் 1 வீடியோவாக இருக்கும். குயின் சார்ஜ் இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா பார்ட் 2 வீடியோவுக்கு வந்து கேளுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் இன்னும் கூட நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி குயின் சார்ஜோடைய வீடியோ வந்து நான் ட்ரை பண்ணுறேன்.
டவுன் ஹால் 10க்கு வந்து குயின் சார்ஜ் வேணுமா அப்படிங்கறதே மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. வேற ஏதாவது வீடியோ வேணும்னாலும் மறக்காம சொல்லுங்க. இன்னும் கிளான் கேம்ஸ்க்கு மூணு நாள் தான் இருக்கு. நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னா கிளான் கேம்ஸ்ல என்னென்ன ரிவார்ட்ஸ் இருக்க போகுது அப்படிங்கறத பத்தி நம்ம வந்து ஒரு வீடியோ போடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ், பாய்.